உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இல்லம் தேடி கல்வி என்ற சிறப்பான திட்டத்தை உருவாக்கி இன்றைய நாள் செயல்படுத்த தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அந்த கல்வித்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் எனது மனப்பூர்வமான பாராட்டுதலை வாழ்த்துதலை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்று இல்லையே கண்மணி கேளடா நீ என்ற சொல்லையே செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும் கல்வி தரந்தோறும் மிகச் சேர்ந்திடும் என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அவரது பாடலுக்கேற்ற செயலை இன்றைய நாள் இந்த பள்ளி கல்வித்துறை செய்திருக்கிறது உள்ளபடியே இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எப்போது மகிழ்ச்சியாக தான் இருப்பேன் இப்போ அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சிக்கு கூடுதலான ஒரு காரணம் இருக்கு ஆரோக்கிய நண்பர் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகத்துக்க நிகழ்ச்சிகளில் ஒரு உடன்பிறப்பாக ஒரு தம்பியாக ஒரு சகோதரனாக ஏன் ஒரு தொண்டனாக இருந்து எனக்கு துணை நின்றவர் மறைந்த அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் அவரை நினைச்சு நான் பெருமைப்பட்டு மகன் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த கல்வித்துறை மூலமாக செய்து வரக்கூடிய செயல்களை எல்லாம் பார்த்தா அவருடைய தந்தை பொய்யாமொழி அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரோ அத்தகைய பெருமையை நான் இன்றைக்கு தேடி கல்வி என்பது சாதாரண திட்டம் அல்ல எல்லா திட்டங்களையும் போல இதுவும் ஒரு திட்டம்னு சொல்லிட முடியாது இந்த திட்டம் தான் லட்சக்கணக்கான மாணவ மாணவியில ஒளியேற்ற போகிறது அதன் மூலமாக நூற்றாண்டு காலத்துக்கு அறிவு வளிச்சம் அறிவுடைய வெளிச்சம் பரவ இருக்கு மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு மறுமலர்ச்சிக்கு இந்த இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இப்படி சிறு சிறு அளவில்தான் தொடங்கப்பட்டுச்சு நூற்றாண்டு காலமாக மறுக்கப்பட்ட கல்விய திண்ணை பள்ளிக்கூடங்கள் வழியாக கொண்டு சேர்த்தது ஆரம்ப கால திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிடம்னா என்ன என்னன்னு சில பேர் கோமாளிகளும் அதை பற்றி அறியாதவர்களும் கேள்வி கேட்டு இதுதான் திராவிடத்தினுடைய கொள்கை மறந்துடக்கூடாது நீதிக்கட்சி தோன்றிய பிறகு சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு செழுமைப்படுத்தப்பட்டுச்சு இது போன்ற ஒரு சிறப்பு பெறப்போகக்கூடிய திட்டம்தான் இந்த இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டமாகும் கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் தான் பள்ளிக்கு வந்து கல்வி கற்று வந்த அவர்களை வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருந்தது கொரோனா என்ற அந்த பெருந்தொற்று காலம் பள்ளிக்கூடம் என்ற பரந்த வெளியை பயன்படுத்த முடியாம வீட்டுக்குள்ள இருந்தே குழந்தைகளின் மனதை பாதிச்சது அது அவர்களது படிப்பை படிக்கும் முறைய படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை குறைத்து விட்டது சொல்லலாம் இந்த பாதிப்பை எப்படி சரி செய்வது என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சிந்தித்தார்கள் பள்ளிக்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேலும் கூடுதல் நேரத்தை பள்ளி நேரம் போலவே படிப்பு பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த இல்லம் தேடி கல்வி உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இதற்காக ஒரு தனியாக இடங்களை தேர்வு செய்யப்படும் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் மாலையில ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ வசதிக்கு ஏற்ப ஆசிரியர்கள் வந்து உங்களை படிக்க வைப்பாங்க உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே இதற்காக தனியாக இடங்கள் தேர்வு செய்யப்படும் நாள்தோறும் மாலையில் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தலைமை ஆசிரியருடைய மேற்பார்வையில் தன்னார்வலை ஒத்துழைப்போடு இந்த திட்டம் தொடங்கப் போகுது பள்ளியோடு எங்கள் கடமை முடிந்துட்டது அப்படின்னு கருதாம வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு தரக்கூடிய கடமையின் தொடர்ச்சி தான் இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டமாகும் ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்பட்டால்தான் புதிய பாதை அதன் மூலமாக திறக்கும் அப்படி கொரோனா என்ற நெருக்கடிகளை உதயமானதுதான் இந்த இல்லம் தேடி கல்வி என்ற திட்டமாகும் கொரோனா என்ற பெருந்தொற்று குறைந்ததன் காரணமாக பல்வேறு தளர்வுகளை நம்ம தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதுல முதலாவது கல்வி நிலையங்களை திறந்ததாகும் முதலில் கல்லூரிகள் திறக்கப்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய வகுப்புகள் திறக்கப்பட்டுச்சு அடுத்ததாக வருகிற நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை திறக்கப்பட இருக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் பள்ளிக்கு வந்து பயிலக்கூடிய சூழல் இல்லாவிட்டாலும் ஆன்லைன் வகுப்புகளை நடத்தி வந்தோம் ஆனால் நேரடி கல்வி தரக்கூடிய பயனை ஆன்லைன் வகுப்புகளால் தர முடியாது என்பதுதான் உண்மை அதனால்தான் கற்றல் இடைவெளி ஏற்பட்டுச்சு இப்படி கற்றல் விலை ஏற்படுவதற்கு மாணவர்களோ பள்ளியோ ஆசிரியர்களோ காரணம் இல்லை கொரோனா கால சூழ்நிலை அதற்கு காரணமாக அமைந்துச்சு நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாக இருக்கணும் அதை நடத்தி காட்ட வேண்டும் மீண்டும் பள்ளியை நோக்கி வரக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் இனிமையாக நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பாடம் நடத்துவதோடு மாணவர்களுடைய பண்போடும் அவர்களை நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த கால கசப்பை மறப்பதாக உங்களது கனிவு இருக்க வேண்டும் அதேபோல் மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வத்தை காட்ட வேண்டும் செலுத்த வேண்டும் கவன செலவுகள் இருக்கக்கூடாது கொரோனாவால் இழந்த காலத்தை ஈடுகட்ட அதிகப்படியான முயற்சிகளை மாணவர்கள் செய்தாக வேண்டும் பள்ளி நேரத்தில் மட்டுமே மாணவர்களை பழைய நிலைக்கு படைமாற்றம் செய்துவிட முடியாது அதனால்தான் பள்ளி நேரம் முடிந்த பிறகும் சில மணி நேரங்கள் மாணவர்களுக்காக பயிற்சிகள் தரப்போறோம் இதனை ஆசிரியரோடு சேர்ந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்தவர்களும் செயல்பட முன்வந்திருக்கிறார்கள் இந்த தன்னார்வலர்களையும் தொண்டு நிறுவனங்களையும் நான் மனதார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் அவர்களுக்கு நன்றி செலுத்தவும் நான் விரும்புகிறேன் தனித்துவம் கொண்ட இந்த திட்டம் வகுப்பறையை பள்ளிகளுக்கு வெளியேயும் நீட்டிக்க செய்யும் மகத்தான முயற்சி இத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்க போது தமிழ்நாடு சிறந்த கல்வித்துறை அலுவலர்களை கொண்ட மாநிலம் நம் கல்வித்துறை வலுவான கட்டமைப்பை கொண்டது முதன்மை கல்வி அலுவலர்களும் அலுவலர்களும் மாவட்ட கல்வி அலுவலர்களும் வட்டார கல்வி அலுவலர்களும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் அயராமல் பணியாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பெற்றோரும் ஆசிரியர்களும் அதிகாரிகளும் கற்ற இளைஞர்களும் பரந்த உள்ளம் பெற்றவர்கள் ஆகவே நீங்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டிய திட்டம்தான் இந்த திட்டமாகும் இந்த திட்டம் மாலை நேரத்தையும் பள்ளியாக மாற்றப்போகிறது வீடுகளிலிருந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத பிள்ளைகளுக்கு பேருதவியாக இருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் சேவையை மனமுமந்து ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் கொடையாக வழங்க விரும்பினால் அவர்களை இந்த அரசு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறது தன்னார்வலர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் படித்த இளைஞர்கள் தங்களது ஓய்வு நேரத்தை இதில் பங்கெடுப்பதன் மூலமாக பயனுள்ளதாக மாற்றலாம் கல்வியைத்தான் நிரந்தரமான செல்வம் என்று சொல்கிறார் திருவள்ளுவர் யாராலும் அழிக்க முடியாத செல்வம் என்றும் சொல்லுகிறார் கல்வி அறிவை பயன்படுத்த பயன்படுத்த அந்த செல்வமானது அதிகமாக கொண்டே போகும் என்றும் சொல்லுகிறார் அத்தகைய கல்வி செல்வத்தை அனைத்து குழந்தைகளும் பெற்றாக வேண்டும் அதனால்தான் பள்ளிகள் முதல் பல்கலைக்கழக வரையிலான கல்வியை மேம்படுத்துவத மிக முக்கியமான நோக்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை வகுத்து வைத்திருக்கிறது சமூக நீதி சுயமரியாத மனித நேயம் சமத்துவம் கொண்டவர்களாக நமது மாணவ செல்வங்கள் வளர வேண்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்பது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்று அந்த அடிப்படை நோக்கங்களை அடைய இந்த இயக்கம் பெரும் புரட்சிகளை நடத்தியிருக்கிறது இன்னார் தான் படிக்க வேண்டும் இன்னார் படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு அதனை மாற்றிய இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல இனத்தின் ஆட்சி என்பதை நான் முன்னரே சொல்லி இருக்கிறேன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்ற மகத்தான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் ஆகவே ஆட்சி ஏழு என்று நிற்கணும் என்று கம்பீரமாக சொல்லக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி மாநில சுயாட்சி மதச்சார்பின்மை சமூக நல்லிணக்கணும் சமத்துவம் ஆகிய தத்துவங்களை அரசியலில் மட்டுமல்ல ஆட்சி ஏழிலில் முன்னெடுக்க நிலைக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி அந்த நெறிமுறைகளை வென்றெடுக்க என்னாலும் உழைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி இந்த நெறிமுறைகள் சமூக பொருளாதார கல்வி திட்டங்களிலும் மின்ன வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சிதான் இந்த ஆட்சி அந்த அடித்தளத்தில் தான் இது போன்ற திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இன்றைக்கு அனைத்து சமுதாய மக்களும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேறி அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்திற்கு வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை திராவிட இயக்கத்தை வலுவோடு வழிநடத்தி இந்த இனத்தின் அறிவையும் மானத்தையும் தட்டு எழுப்பிய தலைவர்கள்தான் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர்கள் போட்ட விதைதான் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி இந்த நாட்டை வளர்க்கும் ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செயல்பட்டு வருகிறது ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காகவும் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மேன்மைக்காகவும் எத்தனையோ திட்டங்களை இந்த ஆட்சி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி பள்ளி துறையாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் கல்வியை உன்னதமான கல்வியை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பார்வோற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் இந்த திட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக விரைவில் மாற்ற முடியும் பள்ளிக்கும் இல்லத்துக்குமான இடைவெளி குறையும் இல்லங்களும் பள்ளிகளாகும் பள்ளிகளையும் இல்லங்களாக நினைத்து மாணவ செல்வங்களை நீங்கள் பயனுற வேண்டும் கற்க கசடற கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக மறந்துவிடவில்லை விடவில்லை இன்றைக்கும் நாம் மனதில் பதிய வச்சிருக்கிறோம் நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன்

அவருக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிளீஸ் சப்ஸ்கிரிப்